இல்ல இதுல என்ன நீங்க கவனிக்கணும்னா, அவர் பேர் அவர் கமலஹாசன் அவர்கள் வந்து சொன்னது வந்து சரி, வரலாற்று பூர்வமான உண்மைதான், அதுல வந்து யாரும் மறுக்க முடியாது. ஆனா இவர்களுக்கு வந்து என்னன்னா, அதையே அதை வைத்தே அரசியல் செய்து கொண்டு பழகியவர்களுக்கு இது ஒரு வாய்ப்பா போகுது. இப்ப நீங்க நுட்பமா பாத்தீங்கன்னா, இதே மாதிரிதானே எங்கோ ஒரு இடத்துல ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாதி செய்கிற ஒரு தவறுக்கு மொத்த இஸ்லாமிய சமூகத்தையும் மக்களையும் நீங்க பயங்கரவாதிகள் என்று காட்டுறீங்க. நீங்களே சொல்லும்போது இஸ்லாமிய தீவிரவாதம், இஸ்லாமிய தீவிரவாதம் தானே, இதே ஐஏஎச் ராஜா போன்றவர்கள், இதே ஆர்எஸ்எஸ் சார்ந்தவர்கள், பிஜேபி சார்ந்தவர்கள், அப்படி தானே சொல்றீங்க. அப்போ நீங்க அவர் ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்தவரா இல்லையா கோட்ஸே, அதை மட்டும் சொல்லுங்க. அவர் இந்து மத பற்றாளரா இல்லையா, இந்து மத உணர்வாளரா இல்லையா? அப்போ அதில் என்ன, அதுக்கு உண்மையை சொன்னால் அது ஒத்துக்கிட்டு போக வேண்டியதுதானே. அது அதில் போய் இருங்க, அதில் போய் பேச வேண்டியது என்ன இருக்குது? இப்போ எங்களை என்ன சொல்கிறீங்க, தமிழர்கள் என்றாவே பயங்கரவாதிகள் என்று காட்டத்தானே நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த போக்கை நாங்கள் எப்படின்னு நினைக்கிறது, எடுத்துக்கிறது எப்படி எடுத்துக்கிறது? இது இங்கே என்ன காட்டப்படுது அப்படின்னா, இஸ்லாமியர்களை வந்து சிறுபான்மை என்று ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அவர்களை அச்சுறுத்தி ஏதோ பயங்காட்டி தங்கள் வழிக்கு திருப்புகிற ஒரு போக்கை ஒரு தொடர்ச்சியாக கையாளுறாங்க. இஸ்லாமியர்கள் இவர்கள் நினைப்பது போல சிறுபான்மை மக்கள் அல்ல, அவர்கள் பெரும்பான்மை தமிழ் தேசியத்தின் மக்கள். அவர்களுக்கு இங்கே வந்து அவங்க அச்சப்பட்டு இருக்கிற அளவுக்கு கோழைகள் அல்ல அவர்கள். நீங்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் பெரும் பாதுகாப்பாக நிற்கக்கூடிய மக்கள் இஸ்லாமிய மக்கள். அவர்களால் இங்கே ஒரு தொல்லையும் வரப்போறதில்லை, யாருக்கும் எந்த இடையூறும் இருக்க போகிறதில்லை. இவர்கள் வேணால் அவர்களை பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் என்று கட்டமைப்பார்கள். இந்திய பெருநிலத்தின் விடுதலைக்காக போராடியவர்களின் எண்ணிக்கை எடுத்துப்பார்கள். எவ்வளவு பெரிய இஸ்லாமிய, எவ்வளவு பெரிய வீரர்கள் இஸ்லாமியில், எவ்வளவு பெரிய தியாகிகள் இருந்திருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதே போல் தமிழ்நாட்டில் தமிழுக்கும் தமிழர்களும் தமிழின் மண்ணி உரிமைக்கும் போராடிய பெருமக்கள் எவ்வளவு பேர்னு தெரியும். இங்கே அவர்கள் வந்து அச்சுறுத்துவது, அவர்களை ஏதோ சிறுபான்மைங்கன்னு காட்டி பயங்காட்டுறது, அதெல்லாம் இங்கே செல்வடியாகாது. அது அப்படிலாம் ஒரு சூழல் வரவே வராது. நாங்கள் தமிழ் பிள்ளைகள் வந்து பேரரணாக நின்று எங்கள் உடன் பிறந்தவர்களை, எங்கள் உறவுகளை நாங்கள் பாதுகாப்போம். அதில் அதை தான் நான் இந்த இதில் சொல்ல விரும்புகிறேன். இது தேவையில்லாமல் ஒரு வார்த்தை அவர் சொன்னதை பிடிச்சிக்கிட்டு ஒரு வாரமாக ஊடகங்கள் எல்லாம் திரும்பி, ஊடக கவனத்தை எல்லாம் திருப்பி வச்சுட்டு, இன்றைக்கி பார்த்தா எல்லா பத்திரிகைகளும் ஊடகங்களும் அதை பற்றியே பேசிட்டு இருக்கிறீங்க. அது முடிஞ்சு போச்சு. ஆனால் வந்து இந்த தேர்தல் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கு, மீத்தேன் எடுக்கிறதுக்கு, கேள்வாரியை பதிக்கிறதுக்கு கூட அனுமதியை கொடுத்து வேதாந்தா குழுமத்துக்கு 74 இடத்துல தமிழ்நாட்டில், மொத்தம் புதுச்சேரி உள்ளிட்ட ரெண்டு தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரியில் 274 இடத்துல இந்த ஹைட்ரோ கார்பன் குழாயை பதிக்கிறதுக்கு வேலை நடக்குது. ஒரு விவசாயி நட்டு பயிர் வளர்ந்துக்கிட்டு இருக்கு, அதுக்குள்ள வண்டியை கொண்டு விட்டு குழாயை பதிக்கணுங்கிற அவசியம் என்ன இருக்குது இப்போ? அப்போ அதை பற்றி பேசுறதுக்கு ஒருத்தர் இல்லை, அது இந்த நாட்டுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் ஹைட்ரோ கார்பன் எடுப்பது, மீத்தேன் எடுத்துருப்பா வளர்ச்சி. அப்போ நிலத்துக்குள்ளே இந்த விவசாயத்தை அழிக்கிறது, அது எந்த மாதிரி இது? அங்கே போராடுற விவசாயி காவல்துறை அடிச்சு இழுத்துட்டு போகுது, அதை பற்றி பேச ஒருத்தரும் இல்லை. ஆனால் எவனும் எப்படியும்போ என் சாதியும் மதத்தையும் காப்பாற்றி வைக்கணும்னு நினைக்கிறது, இது எப்படிப்பட்ட ஒரு மனநிலை, எப்படிப்பட்ட ஒரு பைத்தியக்காரத்தனம் இது? சாதி மதமும் மனிதனுக்கு எங்கே, மனிதன் எங்கே காப்பாற்றிருக்கு, மனிதன் எங்கே பயன்பட்டுருக்கு மனிதனுக்கு? மனிதன் தான் சாதியும் மதத்தையும் காப்பாற்றி வச்சுருக்கான், கஷ்டப்பட்டு காப்பாற்றி வச்சுருக்கா. மண்புழு கூட மனித வாழ்க்கைக்கு உதவும், மதமும் சாதியும் உதவவே உதவாது. இங்கே தண்ணி இல்லாமல் வெறுங்குடத்தோடு தவிச்சு போய் மக்கள் திண்டாடிக்கிட்டு நிற்கிறான் தெருவில். இங்கே வந்துட்டு விவேகானந்தர் சுரர் வீரத்துறவி வெறும் வயிற்றில் வேதாந்தத்திற்கு இடமில்லை என்கிறார். அதை இந்த நாட்டின் தலைவர்கள் கவனத்தில் வச்சுக்கணும். பசியோடு இருக்கிறவனுக்கு பாடம் நடத்தக்கூடாதுங்கிறது. நீங்கள் பட்டினி பசியாக இருக்கிற மக்கள்கிட்ட போயிட்டு மதம் சாதி பேசிட்டு சித்தாந்தம் பேசி கொண்டு இருக்கிறது எடுபடாதீங்க. இது தேவையற்ற வேலை. இது தமிழ்நாடே போர்க்களமாக மாறப்போகுது. நீங்கள் நான் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு தான் பதில் சொல்கிறது, இறந்து போனவர்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறதில்லை. வேற ஏதாவது கேளுங்க. ஏற்கனவே நாங்கள் சந்தேகப்பட்டோம். தேனிக்கு வந்து 20 வாக்கு எந்திரங்கள் திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. இடையில வாக்குப்பதிவு முடிஞ்ச பிறகு இந்த எந்திரங்கள் எதுக்கு வருதுன்னு கேட்டதுக்கு யாரிடத்திலும் பதில் இல்லை. ஒருவேளை இடைத்தேர்தல் வந்தாங்கன்னா, இடைத்தேர்தல் வரக்கூடிய சூழல் அங்கே இருக்கு. இடைத்தேர்தல் அப்படி தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கா? அப்போ எங்கோ ஒரு இடத்துல வாக்கை பதிவு செய்து கொண்டு வந்து இந்த பெட்டியை மாற்றிட்டு வைக்கிற வேலை தான் இங்கே நடக்குது. அப்போ இந்த கல்வெட்டில் வந்து எந்த நம்பிக்கையில், அது எந்த மாதிரியான ஜனநாயகம், அது எப்படி தெரியுதுல்ல? அப்புறம் எப்படி தேர்தல் ஆணையம் புகார் அளிக்கணும்னு ஏன் எதிர்பார்க்குது?
தேர்தல் ஆணையத்துக்குன்னு ஒரு அணுகுமுறை இல்லையா, ஒரு நடவடிக்கை இல்லையா? அங்கே காசு கொடுக்கப்படுது, அங்கே காசு வாங்கப்படுது, நாங்கள் புகார் அளித்தால் தான் நடவடிக்கை எடுக்குமா? அப்போ தேர்தல் ஆணையம் கண்காணிக்காதா? அப்போ எந்த அடிப்படையில் பறக்கும் படையை வச்சு சாலையில் போகிற வர மக்கள்கிட்ட பணத்தை பறிச்சிச்சு, எல்லாம் புகார் அளித்தாங்களா இந்த வண்டியில் பணம் போகுதுன்னு? இதெல்லாம் சரியான அணுகுமுறைகள் இல்லை. தேர்தல் ஆணையம்னு ஒன்றே இல்லை, சும்மா வெட்டி பேருக்கு சும்மா அறிவிச்சு வச்சு நடத்துகிறாங்க, அவங்க விரும்புகிறத நடத்துகிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, வட மாநிலங்கள், மேற்குவங்கத்தில், மற்ற மாநிலங்கள்லாம் அதிகாரிகளே போய் போய் வாக்கு செலுத்திட்டு வர்றதை நீங்கள் வலை ஒளியில் பார்க்குறீங்க. அவர் பேச மாட்டார், அவர் பேசுறதுக்கு என்ன இருக்கு அவருக்கு? அவர் பேச மாட்டார். அவர் இது மறுபடியும் இங்கிலாந்து பாராளுமன்றம், அமெரிக்க பாராளுமன்றம் ஆக்கி தான் பேசுவார். இந்திய பாராளுமன்றத்தில் பேச மாட்டார், மக்களையும் சந்திக்க மாட்டார். அந்த யாகம் செய்கிற நேரத்துக்கு 10 மரக்கன்றுகளை வச்சு வளர்க்கலாம். நாங்கள் சொன்னோம், ஒரு மரம் 100 மரம் நட்டு ஒரு மரம் வெட்டு என்று சட்டம் போடுவேன்னு நான் சொன்னேன், சிரித்தாங்க. மரங்களை வெட்டுவதை, மனிதர்களை வெட்டுவதை போல குற்றம் என்று கருதி சிறைப்படுத்துவேன்னு சொன்னேன், சிரித்தாங்க. சீனா சட்டமாக்கியிருக்கு. நாங்கள் சொன்னோம், பிள்ளைகள், பள்ளி பிள்ளைகள், கல்லூரி பிள்ளைகளுக்கு 10 மரக்கன்றுகளை நட்டால் கூடுதல் மதிப்பெண்கள் போடுவோம்னு. 10 மதிப்பெண், அதாவது ப்ராக்டிக்கல் மதிப்பெண் போல். அதை இன்றைக்கி பிலிப்பைன்ஸ் வந்து செயல்படுத்துது பாருங்கள். 10 மதிப்பெண்கள் பெற்றால் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களாக அறிவிப்போம். 10 மரக்கன்று நட்டால் உலகம் மாறிக்கொண்டிருக்குது, இவர்களுக்கு அது வேடிக்கையாக தெரியுது. எவ்வளவு கற்பிச்சிருக்கிறார்கள், மனிதர்கள் இல்லாமல் மரங்கள் வாழும், மரங்கள் இல்லாத மனிதர்கள் வாழ முடியாது என்கிற உயிரியல் உண்மையை அறியாத கூட்டத்துக்கிட்ட என்ன பண்ணுவீங்க? ஐயா அப்துல் கலாம் எளிதான் நமக்கு உணர்த்துறார். கிளி வளர்த்தேன் பறந்து போனது, அணில் வளர்த்தேன் ஓடி போனது, ஒரு மரம் வளர்த்தேன் இரண்டும் திரும்பி வந்தது என்கிறார். இதெல்லாம் புவி வெப்பமாகுதுன்னு சொல்கிறீங்கல்ல, அது தடுக்க என்ன இருக்குது? பருவமழை பொய்த்து விட்டதுங்கிறீங்க. ஏன் பொய்யாச்சு, ஏன் பொய்யாச்சு? மரங்களை அழித்தீர்கள், காடுகளை அழித்தீர்கள், ஆறு ஏரி குளங்களை தூத்தீர்கள். ஒரு ஐயா பட்டிமன்றத்தில் பேசும்போது சொல்கிறாரு, இவன் ஏரியில் வீடை கட்டிக்கிட்டு லாரியில் தண்ணி வாங்கி குடிக்கிறான்ட்டு. அது சொல்கிறது வேடிக்கையாக இருக்குது, அது எவ்வளோ பெரிய சத்திய உண்மை இருக்குது. இப்போ மடைசியாக மலைகளை தகர்த்து கல்குவாரிங்கிற பேரில் ரோடு போடுறீங்க, வீடு கட்டுறீங்க. ரோடையும் வீட்டையும் போட்டு, மலையை தகர்த்து ரோட்டையும் வீட்டையும் போட்டு வாழ்ந்துருவீளா? மழை இல்லாத மழை எது, அருவி எது, ஆறு எது, நீர் எது, சோறு எது, வயிறு எது, உயிர் எது? அடிப்படை தெரியாத ஒரு கூட்டமாக இருக்குது, அவங்கக்கிட்ட அதிகாரம் இருக்குது, வேணும் என்ன செய்ய முடியும்? இதில் இதெல்லாம் மாற்றணும். நன்றி.